இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மந்திரமணி ஔஷதத்தை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருக்கீங்க அப்போது மந்திரமணி ஔஷதம் அப்படின்னு சொல்லும் பொழுது மந்திரமணினால் மணின்னு வரும்பொழுது நீங்கள் ச பாதி பேர் வந்து நவரத்னம்னு நினச்சிக்கிறீங்க இந்த ஸ்டோனோட இது என்னது இந்த ஸ்டோனோடது என்ன ஆக்சுவலாக அந்த இது என்னென்னா மணின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா மணிங்கிறது வந்து ஆன்மா நம்மளுடைய ஆன்மாவை தான் குறிக்குது உடலையும் குறிக்குது ஸோ இப்போ இதில் என்னென்னா அப்போ அதே போல் மந்திரமும் ஔஷதம்னு வரும்பொழுது நம்ம ஜபிக்கக்கூடிய மந்திரங்களுமே சில நேரங்களில் வந்து பல விஷயங்களை வந்து மாற்றுதுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட இல்லை அதே மாதிரி ஔஷதம்னு சொல்லக்கூடியது வந்து அதே மூலிகைகள் அந்த மூலிகைகள் மூலமாக எளிய எளிமையான மூலிகைகள் அந்த மூலிகைகள் மூலமாக இது வந்து பல நோய்களும் சரியாகுதுங்கிறது தான் சித்த மகாபுருஷர்களாலையும் யோகிகளாலேயும் சொல்லப்படுதுங்கிறது தான் உண்மை ஸோ இதனால் அந்த மணிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் ரத்னங்களோட போட்டுக்கிறதோட அதே ரத்தினங்களான நம்மளுடைய ஏழு சக்கரங்களை வந்து நீங்கள் கொண்டு போய்க்கிறது வந்து அதி உத்தமாக பலனை கொடுக்கும் இந்த ஏழு சக்கரங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்போ அந்த ஏழு சக்கரங்களையும் நம்ம எப்போ ஒருத்தர் வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து மணி மந்திர ஔஷதத்து மூலமாக சில பயிற்சிகளை முறையாக செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆழ விழுது ஆழ விழுது மூலமாக ராஜவசியம் ஏற்படும்ங்கிறது உண்மை அப்போது அந்த ராஜவசியம்ன்றது என்ன அப்போ ராஜவசியம்ங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தொழில் ரீதியாக அவசியம் என்பது அன்பை குறிக்கும் இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்கங்க இப்போ ஒரு தொழிலில் இருக்கும் பொழுது எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்போடு நீங்கள் இருக்கும்பொழுது தான் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற சிந்தனைகள் கூட வர அமைக்கும் தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் போகக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் அப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அன்பு கிடைக்காத சூழ்நிலையினாலேயே சில பிரச்சனைகளும் ஏற்படும் சரியா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பிரயோ பிரயோகங்கள் இந்த தாந்திரிக பிரயோகங்களும் அந்த மணிமந்திர மணி மந்திர இந்த மாதிரி அன்புகள் ஏற்படும்ங்கிறதும் உண்மையே அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கணும் எப்பயுமே ஜனனகால ஜாதகங்களை நம்ம பார்த்துட்டு அதில் உள்ள தசாபுத்தி அந்தரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத அதையும் சரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது அதி விரைவான ப பலன்கள் கொடுக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்து இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் அந்த ஆளை விழுது எடுக்கிறது எப்படி பண்ணணும் இந்த ஆளை விழுது எடுத்து இந்த ஆளை விழுது எடுக்கும் பொழுது நீங்கள் கையில் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பிளேட் மாதிரியோ இல்லைனா அதுக்கு த வெற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு இல்லைன்னா வேறு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன கோடாலிலாம் கிடைக்குங்க அந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கிறதும் ஆளை விழுது எடுக்கிறது வந்து கைப்படாமல் ஒரு சிசர்ஸ் மாதிரி எடுத்து அந்த சிசர்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த விழுது எடுக்கும் பொழுது அதாவது இந்த இலையை எடுக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைத்தில் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு தெய்வீகமாக சந்தோஷமாக போகும்பொழுது அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுகிறதோ ஃபோன் பேசுகிறதோ இல்லாமல் அந்த இலையை கொண்டு போய் நீங்கள் அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போ அதுக்குள்ள மூல மந்திரம் ஒன்று உண்டுங்க அந்த மூல மந்திரத்தை நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டைப் பண்ணி தரேன் அந்த மந்திரத்தை நீங்கள் மனதுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கணும் இதை நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்ற இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது பக்கத்தில் யார் பேசினாலும் பேச வேண்டாம் அதை நீங்கள் நேராக கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க இந்த மண் சட்டியை எடுத்து அந்த மண் சட்டியில் அதை போட்டுட்டு அதாவது அந்த வேர் இருந்ததுன்னா அந்த வேரையும் போட்டுறணும் அதே மாதிரி அந்த ஆலை இலையும் இளையவும் அதில் போட்டுருங்க இதை போட்டுட்டு நீங்கள் வந்து அதில் பச்சை கற்பூரம் போட்டு எரிய விடுறதும் அது எரிய விடும்பொழுது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா கருகும் கருகி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய்கள் இருக்குது இந்த ஆமணக்கு எண்ணெய் அதே மாதிரி சில எண்ணெய்கள் இருக்குது அந்த எண்ணெய்கள் உங்களுக்கு எது முடியுமோ ஆமணக்கு எண்ணெய் ஈஸியாக கிடைக்கும் அந்த ஆமணக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லை நெய் விட்டுக்கலாம் அந்த நெய்ங்கிறது பசு நெய் வாங்கிக்கோங்க நாட்டு பசு நெய் இதை நீங்கள் வாங்கிட்டு அதில் கோரோஜனை அதே மாதிரி புணுகு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை நீங்கள் நல்லா குழைக்கணும் குழைக்கும் பொழுது அது ஒரு வெள்ளி கிண்ணம்ல வச்சு குழைக்கிறத அதி உத்தம பலனை கொடுக்கும் அப்போ அது ஒரு மை போல வரும் இதை நாங்கள் அஞ்சனம்னு சொல்லுவோம் ராஜவசிய அஞ்சனம்னு சொல்லுவோம் இதை நீங்கள் செய்யும்பொழுதும் அந்த மந்திரம் ஏன் நான் அந்த மூல மந்திரத்தை நான் டைப் பண்ணுறேன்னா நிறைய நேர்கள் கேட்குறீங்க நீங்கள் சொல்கிறத விட ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க எழுதி கொடுத்துருங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதும்போது எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுனால சொல்கிறேன் ஸோ அதனால் அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இந்த மந்திரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம சொல்றது தாங்க எந்த மந்திரம் நீங்கள் சொன்னாலும் முதல்ல வந்து நீங்கள் விநாயகரோட மந்திரம் சொல்லிக்கிறதும் அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சிடுறது அழைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்க ஜாதகத்தில் உள்ள ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட இஷ்டத்தேவத்தையே மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை ஜபம் சொல்லி நல்லா கிளாக் வைஸில் நல்லா சுற்றிகிட்டே வரும்போது பொழுது நல்லா வந்துடும் கொழ வரும் அதை எடுத்துகிட்டு ஒரு வெள்ளி முள்ள எடுத்து வச்சுக்கிறது வந்து அதை நீங்கள் கொண்டு போய் உங்கள் நெற்றியில் இட்டுக்கலாம் சில பேர் அந்த அஞ்சனம் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஐயோ மை போய் வைக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அப்படி வைக்க அப்படி வைக்கிறதுக்கு யோசனையாக இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சஹஸில் சகஸ்ராரம்னு சொல்லுவோம் இந்த சகசிராரத்தில் உச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல தேய்ச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த தொண்டக்குழியில் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இல்லைனா மார்பகத்துக்கு நடுவில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறைவான இடங்களில் லைட்டாக நீங்கள் தேய்ச்சிக்கிறது வந்து அதி உத்தம பலனை கொடுக்கும் இது மூலமாக என்னாகும்னா ஒரு அன்பான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட இல்லை இப்போ இது நம்ம சொன்னது வந்து மந்திர ரீதியாகவும் சொல்லிட்டோம் அதே மாதிரி இந்த இது 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 மூலமாக நம்ம எப்படி அஞ்சனம் பண்ணுறதுன்னு சொன்னோம் மூலிகை மூலமாக இதையே நம்ம எப்படி வந்து ஔஷதம் மூலமாக மருந்தாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஆலம் இருக்கட்டும் அந்த ஆல இதா இருக்கட்டும் இதெல்லாம் ஆழம்பொடியெல்லாம் நீங்க எடுத்துட்டோ இந்த ஆலை ஆலை இலையை எடுத்துட்டோ நீங்கள் அதில் ஒரு நீரில் போட்டு அதை நீங்கள் வந்து சுட பண்ணி அதை நீங்கள் பருகும் பொழுதும் சரி அதே மாதிரி அதை நீங்கள் வந்து குழைத்து அதாவது குழைச்சின்னா அதை எரிச்சிட்டு அதை குழைச்சிட்டு அதை நீங்கள் அந்த தண்ணியில் லைட்டாக குழச்சிட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு அந்த புண்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்டுங்க மரபுவழி மருத்துவர்களுக்கு நான் சொல்கிறது புரியும் இது வந்து ஈவன் நம்ம சுகர் வந்து அந்த புண்கள்லாம் ஆறாத புண்கள் கூட அந்த ஆழம் விஷயங்களை எடுத்துட்டு பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஆறாத புண்களுக்கு கூட இதை நீங்கள் குழச்சி நீங்க அப்ளை பண்ணிங்க மேலாக வச்சிங்கன்னா புண்கள் கூட போய்டுங்கிறதுல எல்லவும் இதே மாறுபட்ட கருத்தில் சில பேருக்கு அந்த சூட்டு கட்டி வரும் சில பேர் உட்காரக்கூடிய இடங்கள்லாம் கட்டிகள் வரும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இது வந்து பயன்படுத்தப்படும் எல்லவும் மாறுபட்ட கருத்தில் அப்போ இந்த அஞ்சனம் நீங்கள் செஞ்சு முடிச்சிடுறீங்க இந்த அஞ்சனம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த அஞ்சனத்தை வந்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது இந்த அஞ்சனம் வந்து நீங்கள் சங்கல்பம் பண்ணும் பொழுதே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ஒரு கணவனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனைவிக்கும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு இவங்களோட இதில் சங்கல்பம் பண்ணிக்கணும் சங்கல்பம்னா இந்த மாதிரி அவங்களோட பெயர் நட்சத்திரம் இல்லை அவங்கள நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிக்கிறது தான் அதி உத்தம பலனாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் என்ஆர்ஐஸாக இருக்கீங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கே போய் வாங்குறது அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் ரெடிமேடாலாம் விற்கிறதில்ல உங்களுடைய உங்களுடைய நட்சத்திரம் பெயர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது அதுக்குள்ள கட்டணங்கள் கட்ட முடியும் பட்சத்தில் அது கூட போஸ்டல் சார்ஜஸோட கொடுக்கும் பட்சத்தில் நம்ம தருவோம் ஆனால் ஒரு மண்டல காலங்கள் ஆகும் இந்த பூஜையை நீங்கள் செய்கிறதும் ஒரு மண்டல காலங்கள் நீங்கள் செய்யும் பொழுது தான் இது நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு மணி மந்திர உள்ள மூலிகைகளை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத வந்து விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்